வணக்கம். ரியல்மி ஸ்மார்ட் போன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பட்ஜெட் பிரிவு அப்படின்றது முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான சாதனங்களாக வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிரிவு, ப்ரீமியம் அம்சம், இடைநிலை பிரிவுன்னு சொல்லி எல்லா விலை பிரிவுகளையும் ஸ்மார்ட் போன்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கு. அந்தபடி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி ஜிடி ஸ்மார்ட் போன் பற்றி தான். ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்துச்சு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 120Hz சூப்பர் அமோலட் டிஸ்பிளே மூலம் வந்து இயக்கப்படுது. ரெண்டுலேயுமே ட்ரிபிள் ரியர் கேமரா அமைப்பு வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி ஜிடி முதல் அனுபவம், இது பயன்படுத்த எப்படி இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சிறப்பு அம்சம், குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 SoC செயலி மூலம் வந்து இயக்கப்படுது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்கள்லேயே ஸ்னாப்ட்ராகன் 888 SoC செயலி வந்து பயன்படுத்தப்படுவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான், ரியல்மி ஜிடி ஸ்மார்ட் ஃபோனில் பற்றி தான். ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப வந்து அருமையாக இருந்துச்சு. இந்த கேம் விளாடும்போதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் அம்சம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தொடர்ந்து கேம் விளாண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அப்படி வந்து ரொம்ப நேரம் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கேம் விளாண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் பொருத்தப்பட்டிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சாம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி மல்டிலேயர் 3D கிராஃபிக் தெர்மல் கண்டிஷன் மூலம் வந்து இது வந்து இது பண்ணுது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்றி இதில் உள்ள ஹீட் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருது. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து முக்கியமாக ஹீட் ஆகக்கூடிய அம்சங்கள் வந்து ரொம்ப குறைவாக ஹீட் ஆகக்கூடிய வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த வேப்பர் கூலிங் சாம்பர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஹீட் ஆகுன்றது வரிசையாக கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதற்கு வந்து ஏற்ற வந்து இந்த அம்சம் வந்து இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகிறது அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி அம்சம், இதில் வந்து 4500 mAh பேட்டரி. இது வந்து 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலம் வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 38 நிமிஷம் தான். ஆக்சுவலாக கரெக்டாக 38 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணிடலாம். 65W ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறத வந்து நியாயப்படுத்தியிருக்காங்க. அந்தளவு வந்து ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆயிடுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து. அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஐபி மதிப்பீடு இல்லை. ஐபி மதிப்பீடுனா என்னன்னா, இந்த வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது வந்து இதில் வந்து இல்லைன்றது கொஞ்சம் டிஃபால்ட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங் இல்லைன்றது பெரிய குறையாக வந்து இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா வந்து அது ஒன்றும் பல இதில் வந்து பயன்படுத்தப்படலாம். ஐபி மதிப்பீடு இல்லைன்றது கொஞ்சம் டிஃபால்ட் தான். மற்றபடி எல்லா அம்சங்களுமே ரொம்ப தரமாகவே இருக்குது. வாங்க, இப்போ அம்சங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து டூயல் சிம் நானோ ஆதரவு வந்து இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 OS மூலம் வந்து இது வந்து இயக்கப்படுது. இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 360Hz டச் சாம்பிளிங் விகிதம் வந்து இதில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஆக்டோகோர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 SoC செயலி மூலம் வந்து இயக்கப்படுது. இதில் வந்து 12GB அதாவது 12GB வரை LPDDR5 RAM வந்து இதில் வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா அமைப்பு, 64MP சோனி IMX682 முதன்மை சென்சார் வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. 64MP கேமரா, 2 வந்து 8MP, அதுக்கு அடுத்து வந்து 16MP சொல்லி ட்ரிபிள் ரியர் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. செல்ஃபி கேமரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 16MP செல்ஃபி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. மற்ற இணைப்பு அதிர்வுகள்லாம் எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான். 5G இந்த ப்ளூடூத் USB டைப் சி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை என்னென்னு பார்த்தோம்னா, ரியல்மி ஜிடி 5G 8GB ரேம் 128GB வேரியண்ட்டோட விலை வந்து 37999. ரியல்மி ஜிடி 5G 12GB ரேம் 256GB ஹோல்சேல் வேரியண்ட்டோட விலை வந்து 41999 வந்துருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.